ஒரு மென்னமில மென்மூல நியமிப்புல சமவல புள்ளின்ற பிஹெச் சம் வந்து அந்த இணையமிலம் இணை மூலத்தின் நீர்ப்பகுப்பு வலிமையில தங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப அதுல இருந்து நாங்கள் சொன்னாங்க, ஒரு மென்னமில மென்கார உப்பு ஒரு அமில உப்பாகவோ அல்லது மூல உப்பாகவோ நடுநிலை உப்பாகவோ காணப்படலாம். சரியா? இந்த பிஹெச் வரைவு இருக்கா, வரைஞ்சு கொள்ளுங்க. ஒன்றில் இருந்து ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று வரைக்கும் போதுமானது. இதுல ஒரு மின்னமில மின்மூல நியமிப்பு நாங்கள் நியமிப்பு குடுவேக்கில் சைவதசம் ஒரு அசெட்டிக் அமிலத்தை நியமணியாக சைவரசம் ஒருவன் அமோனியாவையும் பயன்படுத்தி இந்த நியமிப்பை மேற்கொண்டால் வரைவு கீழே இருந்து ஆரம்பிக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்றரையிலிருந்து ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு சமவல புள்ளியில ஏழை அண்மிக்கும். சமவல புள்ளியில ஏழை அண்மிச்சு சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளியில அப்படியே என்ன செய்யும்னு சொன்னால், நீங்கள் ஒரு மென்காரம் வரைக்கல ஏழு வரைக்கும் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மென்னமிலம் போயிருக்க எப்படி ஏழு வரைக்கும் வந்துச்சோ அது மாதிரி இந்த நியமிப்பு வலையை நீங்கள் கருதினால் இதுல ஒரு சிலோப்பு இருக்கு, அதாவது நிலைக்குத்து கோடு எதுவுமே புறப்படாமல் அப்படியே வந்து அப்படியே என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கிராஃப் வந்து நறுவி செல்லும். சரியா? அப்ப இது கிட்டத்தட்ட இங்க போகும் பதினொன்று வரைக்கும் இதுவா போகும், அங்கால போகும் போகும் பதினொன்று வரைக்கும் போகும். இது சமவல புள்ளி 25 தசம் சைவர் சைவர் 5 புள்ளி. இந்த கனவளவு 25 தசம் சைவர் சைவர்னு சொன்னால் சமவல புள்ளியில பிஹெச் இந்த மாதிரி இந்த புள்ளியை நாங்கள் சமவல புள்ளியாக சொல்லிக் கொள்ளலாம். சமவெளி புள்ளியில பிஹெச் 7 இருக்கும் என்று சொல்லி திட்டமாக குறிப்பிடுகிறாது. அதனாலதான் நான் இதுல அசெட்டிக் அமிலத்தையும் அமோனியாவையும் எடுத்திருக்கேன். இதுக்கு கட்டாயம் சமவெளி புள்ளியில பிஹெச் 7 தான் இருக்கு. அதுக்கு கேஏயும் கேபியும் ஒன்றுக்கொன்று சமன். ஆகவே அதை எடுத்துக்கொண்டு நான் இந்த கிராஃபுக்கு இதுல நீங்கள் அவதானித்தால் இப்படி வார கிராஃப் அப்படியே சொன்னா அடுத்த பக்கம் சாயும். இந்த இடத்துல விரைவு பிஹெச் மாற்றம் இருக்காது. பிஹெச்சில் சடுதியான மாற்றம் இல்லை. பிஹெச்சில் சடுதியான மாற்றம் இல்லை, அதாவது செங்குத்து இருக்காது. இந்த எக்ஸ் அச்சுக்கு செங்குத்து கோடு இருக்காது. இந்த அச்சுல ஐம்பது சென்டிமீட்டர் போட்டுக்கொள்ள. இது நியமணியின் கிணவு. இங்க அமோனியா கரைசல் கிணவளவாக இருக்கும். இதுல வந்து ஒரு விலகலுக்குரிய இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் திரும்பி இந்த கோடு பெரிய மாற்றம் இல்லை. அப்படியே சாதாரண ஒரு விலகலுக்குரிய புள்ளியில இந்த கோடு வந்து வளைகிறத பார்க்கலாம். சரி, வரைவை குறித்து கொண்டு வரைவுக்கு எழுதி கொள்ளுங்க. மின்னமில மின்கார நியமிப்புகளில்
மின்னமில மின்கார நியமிப்புகளில் மின்னமில மின்கார நியமிப்புகளில் மின்னமில மின்கார நியமிப்புகளில் திடீர் பிஹெச் மாற்ற பகுதி திடீர் பிஹெச் மாற்ற பகுதி இந்த சொல்லுகளை விளங்கி கொடுப்போம். விரைவு பிஹெச் மீட்டு, சடுதியான பிஹெச் மாற்றம், திடீர் பிஹெச் மாற்றம் எல்லாம் ஒன்றத்தான் குறிக்கணும். சரியா? திடீர் பிஹெச் மாற்ற பகுதி, திடீர் பிஹெச் மாற்ற பகுதி காணப்படுவதில்லை. திடீர் பிஹெச் மாற்ற பகுதி காணப்படுவதில்லை. காணப்படுவதில்லை. பிரதானமாக ஒரு விலகல் புள்ளியை காண்பிக்கும். ஒரு விலகல் புள்ளியை காண்பிக்கும். ஒரு விலகல் புள்ளியை காண்பிக்கும். பிரதானமாக ஒரு விலகல் புள்ளியை காண்பிக்கும். விரைவு பிஹெச் மாற்றம் இதுல காணப்படாது. ஒரு விலகலுக்குல இந்த புள்ளி இருக்கு. ஒரு விலகல் புள்ளியை காண்பிக்கும். இதுல நான் ஒரு மென்னமிலமாக அசெட்டிக் அமிலத்தையும் ஒரு மென் மூலமாக அமோனியாவையும் கருதி இருப்பேன். எந்த ஒரு மென்னமிலத்தையும் எந்த ஒரு மென்காரத்தையும் பயன்படுத்தி இந்த நியமிப்பு மேற்கொள்ளப்படலாம். அப்ப சமவல புள்ளியில பிஹெச் வந்து ரெண்டு சொல்லிடலாம். இப்ப இந்த சமவல புள்ளியில இருக்கிற பிஹெச் சம்பந்தமாக நான் முதல் வகுப்புல கதைச்சிருந்தேன். இது பிகேஏ பிகேபி பெருமானத்துல தங்கி இருக்கும். அதாவது ஒரு இணை அமிலம் இணை மூலத்தின் மாறிலிகள்ல தங்கி இருக்கும். சமநில மாறிலிகள்ல தங்கி இருக்கும். இந்த இணை அமிலம் இணை மூலத்தின் சமநில மாறிலிகளை பயன்படுத்தி இந்த கரைசல்ட சமநிலை புள்ளியில பிஹெச் காணலாம். சரியா? அதை நிறுவி எடுக்கப்படக்கூடியது. ஆனாலும் சமன்பாட்டோட தொடர்படுத்தி இருக்கலாம். ஒரு மென்னமில மென்கார நியமிப்புல சமவல புள்ளியில இருக்கிற கரைசல்ட பிஹெச் வந்து சமவல புள்ளியில இருக்கிற பிஹெச் எப்படி தொடர்பட்டிருக்குன்னு சொன்னால், ஏழு சக அரை பிகேஏ மைனஸ் பிகேபி ஆக இருக்கும். சரி, பிஹெச் வந்து ஒரு சமவல புள்ளியில ஒரு மென்னமில மென்கார நியமிப்பு, சரிதான், ஒரு மென்னமில மென்கார நியமிப்பின் சமவல புள்ளியில என்ன பிஹெச் இருக்கும் என்பதை இந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் எடுக்கலாம். இது நிரூபி எடுக்கக்கூடிய ஒன்றுதான். ஏழை விட பிஹெச் குறைவாக இருந்தால் நாங்கள் அமிலம் சொல்லி, ஏழை விட கூடவாக இருந்தால் காரம் அப்படின்னு சொல்றோம். ஏழுக்கு சமன் என்றால் மூலம் என்று சொல்லுவோம். சரி, அப்ப பிகே வேல்யூ பிகேவியும் சமன் என்றால் சீரோ. அப்ப அதன் அறையும் சீரோ தான். அப்ப ஏழுக்கு சமனா இருக்கும். இப்ப இதன்படி கவனிச்சுக்கோங்க, இதன்படி பிகேஏ பெருமானம் பெரிதாகவும் பிகேபி சிறிதாகவும் இருந்தால் சக அரை என்று போடப்பட்டிருக்கு. அப்ப பிகேவி பெருமானம் பெருசாகவும் பிகேபி பெருமானம் சிறிதாகவும் இருந்தால் இந்த கரைசலுடைய சமநிலை புள்ளியில பிஹெச் வந்து ஏழை விட கூடவாக இருக்கும்.
அதாவது மூல கரைசலாக இருக்கும். மாறி பிகேபி பெருசாக இருந்தால் சயவில மிஞ்சும். அப்ப ஏழில இருந்து கழிவடைக்க பிஹெச் வந்து ஏழை விட குறைவாக இருக்கும். அப்ப பிஹெச் வந்து ஏழை விட குறைவு என்பதால் அமில கரைசலாக காணப்படும். அப்படி நாங்கள் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தியும் தாங்கல் கரைசல் பிஹெச் சாரி தாங்கல் கரைசல சமவெள புள்ளியில இந்த மின்னமில மின்கார உப்பின்ற பிஹெச்சை காணக்கூடியதாக இருக்கும். சரிதான். இப்ப நாங்கள் சில எளிய கணித்தல்கள் மூலமாக அந்த ஒவ்வொரு உப்பு கரைசலும் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நான் குறிப்பிடப்பட்டிருக்க பிகே பிகேபி எல்லாமே இந்த இணையமிலம் இணை மூலத்தின் கேஏ கேபியலை குறிக்கும். சரியா? அடுத்து வந்து அழிக் கொள்ளுவோம். மின்னமில மின்கார நியமிப்புகளில் மின்னமில மின்கார நியமிப்புகளில் மின்னமில மின்கார நியமிப்புகளில் மின்னமில மின்கார நியமிப்புகளில் சமவலு புள்ளியின் பிஹெச் ஆனது சமவலு புள்ளியின் பிஹெச் ஆனது மின்னமில மின்கார நியமிப்புகளில் சமவெள புள்ளியின் பிஹெச் ஆனது அமிலம் பிரேக்கெட் கோடுகளுக்கு இணை அமிலம் அமிலம் பிரேக்கெட்டுக்கு இணை அமிலம் கம மூலம் அமிலம் இணையம் மூலம் இணை மூலம் ஆகியவற்றின் பிகே பெருமானங்கள் பிகே பெருமானங்கள் பிகே பெருமானங்களை உபயோகித்து பிகே பெருமானங்களை உபயோகித்து பிகே பெருமானங்களை உபயோகித்து தீர்மானிக்கப்படுகிறது அப்ப நாங்களே நீ ஒரு மின்னமில மின்கார உப்பின் சமவெள புள்ளியில பிஹெச் கேட்டால் கிணக்க யோசிக்க தேவையில்லை. இந்த தொடர்புடமையை பயன்படுத்தி நாங்கள் பிஹெச் காணலாம். இல்லைன்னா நாங்கள் நீப்பகுப்புகளை கருத்தில கொண்டு ஆருடைய நீப்பகுப்பில் அதிக அளவு ஹெச் பிளஸோ ஹெச் மைனஸ் விடுவிக்கப்படும் செக் பண்ணி விளைவுக்கு பார்க்க வேண்டி வரும். அப்ப இதுல வந்து தொடர்புடைமை ஒன்று தரப்பட்டிருக்கு. இந்த தொடர்புடைமைக்கு ஊடாக நாங்கள் பிஹெச் தீர்மானிக்கலாம். pH சமன் ஏழு சக ஏழு சக அரை பிரக்கெட்டுக்கு pKa-pKb pKa-pKb பாருவோம். இந்த பிகேஏ மைனஸ் பிகேபி வந்து நேர் பெருமான உடையதாக இருந்தால் பிஹெச் ஏழை விட கூடவாக இருக்கும். பிஹெச் ஏழை விட கூடவாக இருக்கும். எழுதிக்கொள்ளுவோம். பிகேஏ மைனஸ் பிகேபி pKa-pKb
PKA-PKB. வித்தியாசம் நேர் பெருமானம் எனும் நேர் பெருமானம் எனும் நேர் பெருமானம் எனும் வித்தியாசம் சகவாக இருந்தால் பிஎச்சுகள் அவட உயர்வாக இருக்கும். நேர் பெருமானம் எனும் கரைசலின் பிஎச் கரைசலின் பிஎச் ஆனது ஏழிலும் உயர்வாக காணப்படும். ஏழிலும் உயர்வாக காணப்படும். அப்ப இந்த கரைசல் வந்து கேரியனுடையதாக இருக்கும். உங்களுக்கு பிகேஏ பெருசு பிகேபி ஆக இருந்தால் இது நடக்கும். பிகேஏ விட பிகேபி சிறிதாக இருந்தால் வித்தியாசம் நேர்பருமானமாயிருக்கும், பிஎச் ஏழை விட உயர்வாக காணும். சரியா? அடுத்தது பிகேஏ-பிகேபி வித்தியாசம் PKA-PKB வித்தியாசம் PKA-PKB வித்தியாசம் PKA-PKB வித்தியாசம் மறை பெருமானமெனின் மறை பெருமானமெனின் மறை பெருமானமெனின் கரைசலின் பிஎச் ஆனது கரைசலின் பிஎச் ஆனது வரும். இது மறை என்று சொன்னால் இது மைனஸ் ஆகும். கரைசலின் பிஎச் ஆனது ஏழிலும் குறைவாக காணப்படும். ஏழை விட கூடினா என்ன கருத்துல, ஏழை விட குறைஞ்சா என்ன கருத்துல உங்களுக்கு விளங்கும். ஏழிலும் குறைவாக காணப்படும். அப்ப இங்க பிகேஏ வேல்யூவை விட பிகேபி வேல்யூ பெருசாக இருக்கும். பிகேஏ வேல்யூவோட பிகேபி வேல்யூ பெருசா இருக்கும். மூன்றாவது சந்தர்ப்பம் பிகேஏ-மைனஸ் பிகேபி சமம் பூஜ்ஜியம் எனில் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவும் பூஜ்ஜியம் என்று சொன்னால் பிஎச் வந்து ஏழாக இருக்கும். பிகேஏ-பிகேபி சமம் பூஜ்ஜியம் எனில் பிகேஏ-பிகேபி பூஜ்ஜியம் எனில் அதாவது பிகேஏ-பிகேபி எனின் கரைசலின் பிஎச் ஏழாக காணப்படும். கரைசலின் பிஎச் ஏழாக காணப்படும். சரி,
முதல் வகுப்புல நான் உங்களுக்கு கே கேபிய வச்சு கொண்டு கரைசலின் அமில மூல நடுநிலைகள் எப்படி காய்ச்சினால் இப்ப பிகே பிகேவிய வச்சு கொண்டு இந்த சமன்பாட்டையும் வச்சு கொண்டு சொல்லுறேன். விளங்கி நீங்கள் முடிவெடுத்தீங்க என்றால் நல்ல சரி. இப்ப ஒரு கேள்வி கூட நாங்கள் இந்த ப்ரூவ் பண்ணிக் கொள்வோம். இந்த சமன்பாட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது கஷ்டமானது இல்லை. பிஹெச் வந்து ஏழு சக அரை பிகேஏ மைனஸ் பிகேபி பிராக்கெட் உழை சரியா கேள்வியை கொடுக்கும். மின்னமிலம் 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 எச்சே கே ஏ சமன் மின்னமிலம் எச்சேயின் கே ஏ சமன் உண்டு தர பத்தின் சய அஞ்சு உண்டு தர பத்தின் சய அஞ்சு மென்மூலம் மென்மூலம் பியின் மென்மூலம் பியின் கேபி சமன் ஒன்று தர பத்தின் செய ஆர் மின்னமிலம் எச்சேயின் கே ஏ ஒன்று தர பத்தின் செய்ய அஞ்சு மென்மூலம் கே பியின் கேபி வந்து ஒன்று தர பத்தின் செய்ய ஆறு இரண்டையும் கொண்ட நியமிப்பில் 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 சமவலு புள்ளி சமவலு புள்ளியில் சமவலு புள்ளியில் கரைசலின் பிஹெச்ஐ கணித்து கரைசலின் பிஹெச்ஐ கணித்து அமில மூல இயல்பை குறிப்பிடுக அமில மூல இயல்பை குறிப்பிடுக அமில மூல இயல்பை குறிப்பிடுக உங்களுக்கு கே டபிள்யூ தரப்பட்டிருக்கு ஒன்று தர பத்தின் சய பதினாறு சரியா அமில மூல இயல்பை குறிப்பிடுக சரி. நீங்கள் ஒரு கணத்துக்களை யோசிச்சு செய்து பாருங்க சரியா. இதே மாதிரி இன்னொரு கேள்வி இதே மாதிரி தான் மூன்று சந்தர்ப்பத்துக்காக இந்த கேள்வியை தாங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மின்னமிலம் எச்சே அதிண்ட கேஏ ஒன்று தர பத்தின் செய்ய ஆறு என்றும் மென்மூலம் ஹெச்பி என்ற கேபிய ஒன்று தர பத்தின் செய்ய அஞ்சு என்று மாத்திருக்கு பெருமான். அதே மாதிரி மூன்றாவது சந்தர்ப்பம் எல்லாம் ஒரே கேள்விதான். இந்த மென்னமில மென்மூல நியமிப்பில சமவல புள்ளியில பிஹெச் என்றது கேள்வி. ஒரு மென்னமிலம் ஹெச்ஏ இந்த கேஏயும் ஒன்று தர பத்தின் செய்ய அஞ்சு தான் பியினுடைய கேபியும் ஒன்று தர பத்தின் செய்ய அஞ்சு. இது சமவலு புள்ளியில என்ன பிஹெச்ஐ காண்பிக்கும் இதனுடைய விளைவு கரைசல் பிஹெச் என்னன்றது கேள்வி. அது அமிலமா மூலம் பிஹெச்ஐ கண்டுட்டீங்கன்னா அமில மூலத்தை நீங்கள் காணலாம். எல்லாத்துக்கும் கேடாவையும் ஒன்று தர பத்தின் செய்ய பதினான்கு தரப்பட்டிருக்கு சரியா. முதலாவது சந்தர்ப்பத்தில் சரியா முதலாவது சந்தர்ப்பத்தில்
சமவல புள்ளியில வார நீர் கரைசல் அதாவது உப்பு நீர் கரைசல் பிஹெச் ஏழை விட கூடவாக இருக்குமா குறைவாக இருக்குமான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளும் ஏழை விட கூடவாக இருக்குமா குறைவாக இருக்குமா நீங்கள் இது கணிச்சு பார்த்தெடுத்தா நல்ல சரிதானே அதாவது நீங்கள் முதலே காணி கதைச்சிருக்கிறீர்கள் முதலாவது விட வந்து ஏழை விட கூட அப்படி என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது பிகேவி வந்து ஏழை விட கூடவாக இருக்காங்க கே ஒன்று தர பத்தின் செய் அஞ்சு பி வந்து ஹெச்வி கேபி ஒன்று தர பத்தின் செய் ஆறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் சரியா நாங்கள் இது கணிச்சு கொள்ளுவோம் பார்க்குவோம் முதலாவது சந்தர்ப்பத்தை நான் கணிக்கிறேன் கவனிங்கோ யாராவது இப்படி கணிச்சிருந்தால் முதல்ல அதை கிளியர் பண்ணும் இதுல கே இருக்கு இல்ல கேபி இருக்கு சமவர புள்ளியில பிஹெச் வந்து ஏழு சக அரை ஒரு தொடர்பு தரப்பட்டிருக்கு ஒரு மென்னமில மென்மூல நியமிப்புகள சமவல புள்ளியில பிஹெச் வந்து இந்த மாதிரி தொடர்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரியா இப்ப இந்த கேள்வி இந்த கேள்வியில இந்த கேள்வியில பிகே சமன் மைனஸ் லோக் சொல்லி இந்த வேல்யூவை நாங்கள் பயன்படுத்தலாமா நீங்க இப்ப செக் பண்ணும் அதாவது பிகே சமன் அஞ்சு இப்படி எடுக்கலாமா நீங்க பார்க்கவும் அதே போல பிகேபியையும் மைனஸ் லோக் ஒன்று தர பத்தின் செய்ய ஆர் என்று போட்டு ஆர் என்று எடுக்கலாமா நீங்க பார்க்கவும் அதாவது இந்த கேள்வியில பிகேஏ அஞ்சு அண்டு பிகேபி ஆறு அண்டும் வருது என்று நீங்கள் கருதினால் இது தவறானது இப்படி என்ன செய்யலாது நாங்கள் பிகேஏயும் பிகேபியையும் கணிக்க முடியாது கேரட் இந்த சமன்பாட்டில் இருக்கிற பிகேஏ பிகேபி என்பது இணை அமிலம் இணை மூலத்தின் கேஏ கேபி என்று சொல்லுங்க இங்க தரப்பட்டது மென்னமிலம் மென்மூலத்தின் கேஏயும் கேபியும் தான் தரப்பட்டிருக்கு சரிதான் அப்ப நீங்கள் இதுல கணிச்ச கே என்ன பிகே மென்னமிலத்தின் கேஏ பிகேபி என்ன மென்மூலத்தின் கேபி அப்ப இந்த பிரமாணங்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த சமன்பாட்டுக்குரிய பிகேயோ பிகேபியோ காணலாம் இந்த சமன்பாட்டில குறிக்கப்பட்டிருக்க பிகேஏ பிகேபி என்பது மென்ன இணை அமில இணை மூலத்தின் மாறிலிகள் சரிதான் ஆகவே கவனிச்சு கொள்வோம் முதல்ல நாங்கள் இந்த ரெண்டு பேருக்கும் தாக்கம் ஒரு மென் அமிலத்திற்கும் இந்த மூலத்திற்கும் தாக்கம் இங்க நடுநிலையாக்கள் தாக்கம் வரும் அமிலம் ஹெச் பிளஸ் வழங்கும் மூலம் ஹெச் பிளஸ் வாங்கும் அப்ப பிஹெச் பிளஸ் என்ற இந்த மூலத்தின் இணை அமிலம் தோன்றும் இந்த எச்சே இந்த எச்சே புரோத்தன வழங்கி ஏ மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற இணை
மூலத்தை போட்டிருக்கு. இது இணை அமிலம், இது இணை மூலம். இந்த கரைசல்ல பிஹெச்சுக்கு காரணம் இந்த இணை அமிலம் இணை மூலத்தின் நீர்ப்பகுப்பு. ஆகவே நீங்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். பிஹெச் பிளஸ் அமிலம், இது நீர்க்கரசல்ல. கவனமா கவனிச்சு கொள்ளுங்க, நீர்க்கரசல்ல அமிலமாக தொழிற்படும் புரோத்தனை வழங்கி H3O பிளஸ் அயன்களை போட்டிருக்கு. இங்க பி சரிதான், இது அமிலம். ஆகவே இதற்கு சமல்லமாக கேஏ, இதை நான் கேஏ டேஷ் என்று குறிச்சுக்கொள்றேன். அங்கேயும் ஒரு கேஏ வந்திருக்காங்க, கேஏ டேஷ் என்று குறிச்சுக்கொள்றேன். இந்த கேஏ டேஷ் ஒரு நாள் ஒருத்தரும் தர மாட்டேன். அதே போல ஏ மைனஸ் நீர்ப்பகுப்படைஞ்சு எச்ஏயும் ஓஎச் மைனஸையும் முடிவுக்கு. அப்ப இது மூலம், அப்ப கேபி டேஷ். இதுல பயன்படுத்தப்படும் இந்த கேஏயும் கேபியும் வந்து இந்த இணை அமிலம் இணை மூலத்தின் கேஏ கேபி சரிதான். ஆகவே இந்த இணை அமிலம் இணை மூலத்தின் கேபி வந்து கே டபிள்யூ பயன்படுத்தி கணிக்கப்பட வேண்டியது. ஏற்கனவே நாங்கள் இதை நிறுவி எடுத்திருக்கோம். இந்த தொடர்பு பாருங்க, எச்ஐனுடைய கேஏ ஒன்று தர பத்தின் செய்ய அஞ்சு என்று தரப்பட்டிருக்கு. கே ஒன்று தர பத்தின் அஞ்சு. அப்ப எங்களுக்கு தெரியும் கேஏ இன்டு கேபி சமன் கே டபுள்யூ, இதுதான் இணை மூலம். அப்ப கேபி டேஸ், கேபி டேஸ் ஒன்று தர பத்தின் செய்ய பதினாலின் கீழ் கேஏ ஆக இருக்கும். சரி, இதுல இருந்து நீங்கள் கேவி எழுத மாட்டேன் செய்தால் கே டபிள்யூ கேஏ, இதான் இணை மூலத்தின் அயனாக்க மாறிலி. அப்ப இணை மூலத்தின் அயனாக்க மாறிலி கேபி டேஷ் வந்து ஒன்று தர பத்தின் செய்ய பதினாலின் கீழ் ஒன்று தர பத்தின் செய்ய அஞ்சு, இது சமன் ஒன்று தர பத்தின் செய்ய ஒன்பது. அப்ப பிகேபி டேஷ் தான் உங்களுக்கு தேவையான மைனஸ் லோக் கேபி டேஸ், இது சமன் ஒன்பது. நாம் இந்த சமன்பாட்டில் பிரதியிட வேண்டிய பிகேபி டேஸ் இது ஒன்பது. சரி, இதே போல நாங்கள் மற்றதையும் கணிச்சு கொள்ளலாம். இதே போல பிகே டேஸையும் நாங்கள் கணிச்சு கொள்ளலாம். இந்த கேஏ டாஸ் எங்களுக்கு தேவை. சரி, கேஏ டாஸ் எங்களுக்கு தேவை. கேஏ டாஸ் வந்து கே டபிள்யூ ஒன்று தர பத்தின் செய்ய பதினாலின் கீழ் எங்களுக்கு கேபி தரப்பட்டிருக்கு ஒன்று தர பத்தின் செய்ய ஆறு, ஒன்று தர பத்தின் செய்ய ஆறு. அப்ப கேஏ டாஸ் வந்து ஒன்று தர பத்தின் செய்ய எட்டு. PKA dash summon minus log 10 say 8 na 10 say 8 சரியா? அப்ப இதுல இருந்து நீங்க PKA dash கணிச்சிருக்கீங்க, இங்க இருந்து PKB dash கணிச்சிருக்கீங்க. உங்களுடைய சமன்பாடு சமநிலை புள்ளியில மென்னமில மென்கார உப்பின் பிஹெச் வந்து ஏழு சக அரை பிகேஏ மைனஸ் பிகேபி, அது பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொன்ன விஷயம் இதுதான், பிகேஏ என்பது இணை அமில இணை மூலத்தின் சமநிலை மாறுகள். இப்ப இணை அமில இணை மூலத்தின் மாறுகள் நீங்கள் தான் கணிக்கணும். அப்ப கணிச்சிருக்கிறீங்க,
அவை பிஹெச் வந்து ஏழு சக அரை பிகே இங்க கணிச்சு வச்சீங்க எட்டு பிகேவி கணிச்சு வச்சீங்க ஒன்பது அரை அண்டு பத்தும் சயவில வரும் ஆறு தசம் அஞ்சு அப்படின்னு சொல்லி பிஹெச் வரும் அப்ப இந்த கரைசலுடைய பிஹெச் வந்து ஆறு தசம் அஞ்சு சொல்ற விளங்குதா இந்த கேள்வியை கொஞ்சம் பக்குவமா நீங்கள் செய்யணும் ஏனென்றால் எச்ஏ பி என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு மின்னமில மின்மூலங்கள் தரப்பட்டிருந்தாலும் அவற்றினுடைய சமநிலை மாறிலிகளோட இந்த சமன்பாடு தொடர்புடையது இது உப்புக்கள்கிட்ட நீர்ப்பகுப்போட சம்பந்தப்பட்ட ஒரு சமன்பாடு ஆகவே இணையமிலம் இணைமூலத்தின் மாறிலிகளை நீங்கள் கணிக்க வேண்டும் அப்படி இணையமிலம் இணைமூலத்தின் மாறிலிகளை கணிக்கும் போது அது கே டபிள்யூ தேவைப்படும் அப்ப நாங்கள் அந்த தொடர்பெல்லாம் முதல் எடுத்திருக்கோம் உப்புக்கள்கிட்ட நீர்ப்பகுப்புல இந்த தொடர்பு எடுத்திருக்கோம் சாமணி சொன்ன இணையமிலம் இணைமூலத்தின் சமநில மாறிலிகள் ஒருபோதும் தரப்பட மாட்டாது நாங்கள்லாம் அநேகமாக கணிக்க வேண்டும் சமவல புள்ளியில கரைசல் இந்த பிஹெச் ஆறு தசம் அஞ்சாக இருக்கிறதால இந்த கரைசல் அமில இயல்புடையதாக காணப்படும் சரிதானே அப்ப நீங்கள் முதல் செய்திருந்தாலும் நான் சொன்ன விஷயத்திற்கு விளங்கி கொள்ளுங்க இல்ல பயன்படுத்தப்பட்ட பிகே பிகேபி வேல்யூ எல்லாம் சமவல புள்ளியில கூட சரிதான் சமவல புள்ளி ஒரு உப்புக்கள்கிட்ட நீப்போவோட சம்பந்தப்பட்டிருக்கு வெனி நீங்கள் இதே மாதிரி அடுத்ததையும் கணிச்சு கொள்ளலாம் அடுத்தது கணிச்சீங்கள் என்றால் தசம் அஞ்சால கூடி ஏழு தசம் அஞ்சு என்று வரும் பிஹெச் சரியா ஏழு தசம் அஞ்சுன்னு சொல்லி பிஹெச் அமையும் மூன்றாவது சந்தர்ப்பத்துல ஏழுக்கு சமனாக வரும் என்றால் பிகே வந்து பிகேவிக்கு சமனாக இருக்கும் அதை நீங்க மூன்றே முறுக்கா செய்து பார்த்துக் கொள்ளுங்க சரி இப்படி யாருக்கும் புலங்கையில் என்று சொன்னால் சொல்லுங்க நான் அடுத்ததை செய்து காட்டுறதுக்கு இந்த கேஏ டேஸ் இந்த கேபி டேஸ் காணணும் அதற்கு நாங்கள் இந்த கேஏ கேபி சமன் கேடபிள்யூ என்ற தொடர்பை பிரிவைக்கிறோம் இப்போ நீரின் அயனாக்க மாறிலியை பயன்படுத்தி தான் நாங்கள் இதை காணலாம் சரி ஒருக்கா கவனித்துக் கொள்ளுங்க இரண்டாவது சந்தர்ப்பத்தை நான் சொல்வேன் நானே இரண்டாவது சந்தர்ப்பத்தை சொல்றேன் நீங்க ஒரு செய்தது ஒரு செக் பண்ணி கொள்ளுங்க